இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோட எல்லாருக்கும் அதிர்ச்சியான செய்தி என்னன்னா விஜயகாந்த் சார் செத்தது தான். எனக்கு விஜயகாந்த் சாரோட எனக்கு பேச்சே வரல. எப்படி பேசுறதுன்னு ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு முதல் முதலாக பிடிச்ச ஹீரோ அப்படின்னு பார்த்தா அது எனக்கு விஜயகாந்த் தான். எனக்கு விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ தான் எங்கள் வீட்டில் எந்த ஃப்ரேமாக இருக்கும். அதுவும் நான் தூங்கி எந்திரிக்கிறப்ப நேருக்கு நேராக இருக்கும். எனக்கு விஜயகாந்த் சாரை வந்து நடிகனாங்கிறத விட எனக்கு உணர்வுக்குள்ளே ரொம்ப அப்படியே புகுந்த ஒரு ஆள் அப்படின்னா அது விஜயகாந்த் சாரை தான் இருக்கும். ஒரு நடிகர்ங்கிற தாண்டி ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கிறது. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் சண்டை என்னென்னமோ சண்டை நடக்கணும், மேக்ஸிமம் அந்த சண்டையில் நான் அவ்வளோ கலந்துக்க மாட்டேன். ஆனால் விஜயகாந்த் சாரை பற்றி எதாவது பேசினா எனக்கு அந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவம் எனக்கு இயல்பாகவே வரும். அது எப்படிலாம் தெரியாது. எனக்கு விஜயகாந்துங்கிறது எனக்கு பேச்சே வரல, ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அவர் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. எனக்கு விஜயகாந்த் சாரோட கடைசி காலங்கள் அவர் இறக்குறதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு விஜயகாந்த் சார் இப்போ ஒரு குறிப்பிட்ட கடைசி காலங்களில் பார்க்குறப்ப எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லது செஞ்சால் நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் பொய், அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு எனக்கு விஜயகாந்த் சாரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ பண்ண நல்லதுக்கு அவர் படுற கஷ்டங்கள், அவர் கடைசி காலத்தில் அவர் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாறு இருக்கும். ஏன்னா அது மாதிரி விஜயகாந்தை நான் பார்க்கல. அந்த சேதுபதி ஐபிஎஸ்ல ஏறி அந்த கிளாக்ல அந்த இதெல்லாம் முடிஞ்சு உடப்பார், அதெல்லாம் பார்க்குறப்ப இப்போலாம் வந்து கேஜிஎஃப் பார்த்து பிஜிஎம் போட்டு எஃபெக்ட்ஸ் அது இதெல்லாம் போட்டு தான் உங்களுக்கு கூஸ் பம்ப் வருது. அப்போலாம் விஜயகாந்த் சார் நடந்து வந்தாலே எங்களுக்கு கூஸ் பம்ப் வரும். ஸோ எனக்கு அப்படி பார்த்த விஜயகாந்த் சார் அந்த கடைசி காலங்களில் கைத்தாங்களாக தூக்கிட்டு வரப்போலாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இனம் புரியாத வலி அதிகமாகவே இருக்கும். எப்படி இருந்த மனுஷன், என்னடா இப்படி ஆகிட்டா, ஆனால் சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பெரிய இது மாதிரி ஒரு பேட் வேர்டே வருது. நீ நல்லது செய்ய, நீ செஞ்ச நல்லதுக்கு நல்லா இருப்ப அப்படின்லாம் சொல்லுவானுங்க. எங்கள் இவர் செஞ்ச நல்லதுக்கு இவர் எப்படியோ இருந்திருக்கணும், ஆனால் அவர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவரை வந்து நான் ஒரு கம்பீரமாகவே பார்த்துட்டேன். அவர் ரொம்ப அப்படியாப்பட்ட மனுஷன். இன்னைக்கு காலையில் ஒரு நடிகர் இறந்துட்டாருங்கிற உணர்வே இல்ல, இன்னமும் ஒரு மனுஷன் இறந்துட்டான். எனக்கு நடிகன் இறந்துட்டாங்கிறதோட நல்ல மனுஷன் இறந்துட்டாங்கிற வழி தான் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ எவ்வளோ நடிகர்கள் இறக்குறாங்க இதெல்லாம் வந்து இயல்பு. ஆனால் ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள ஒரு எல்லாருக்குமே இப்போ ஒரு இம்பேக்ட் கொடுக்குமா, ஒரு வழியை கொடுக்குமா அப்படிங்கிறது அவர் நடிகராக இருந்தால் அந்த வழியை கொடுக்கப்படுறதில்ல. அவர் மனுஷனாக இருந்தா அப்படி ஒரு நல்ல நடிகர்களில் நல்ல மனுஷனாக இருந்தால் விஜயகாந்த் சார் ரொம்ப முக்கியமான ஆள். நான் தப்பாக சொல்லலை. இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன நடிகர் இறந்தார். அவர் இறந்ததுக்கு அவர் கூட பயணித்த ஆள் கூட போய் பார்க்கல. மிகப்பெரிய நடிகர்கள் கூட பார்க்க கூட கிடையாது, மனித தன்மையை இழந்திருக்காங்க. ஆனால் இதே இடத்துல விஜயகாந்த் சார் இருந்திருந்தா அப்படி விட்டுருக்க மாட்டாருன்னாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, இவன் இப்படி வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்தா என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறப்ப அவரை பற்றி புகழ்ந்து அவர் செஞ்ச நல்லது எல்லாத்தையுமே சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அது விஜயகாந்த் சாராக தான் இருக்கும். எல்லாருமே இதில் விஜயகாந்த் சாரை யாருமே தப்பாக சொல்லி பார்த்ததில்ல. நானும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்ததில் ஒரு சாப்பிட்ற இடத்துல 1008 பாலிடிக்ஸ் இப்போ கூட நடக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு வேலைக்கு வர எல்லாருமே சாப்பிடணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த லஞ்ச் டைம்ங்கிற மாதிரி சாப்பாடு இதை கொண்டு வந்ததே விஜயகாந்த் சார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மனுஷனாக இருந்திருக்காரு. நான் சாப்பிட்றேன், அந்த லைட் மேனு சாப்பிட்டானா அதை அவனை கேட்க ஆள் கிடையாது. அப்போ லைட் மேனும் சாப்பிடணும், அப்போ எல்லாருக்கும் சாப்பாடை ரெடி பண்ணு, ஏன் சொந்த காசில் ரெடி பண்ணு அப்படின்னு ஆரம்பத்தில் அந்த சாப்பாடு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு லஞ்ச் டைமுக்கு சாப்பாடு அங்கே இருக்க எல்லா தொழிலாளருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு கொண்டு வந்தது விஜயகாந்த் தான். அது நடிகனாக இருந்தனால கிடையாது, அவர் நல்ல மனுஷனாக இருந்தனால. நல்ல மனுஷன் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சார் வந்து கட் சொன்னதுக்கப்புறம் நடிக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் அங்கே கட்டு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு நடிக்க தெரியலை. அதாவது நடிக்க தெரியாமல் நடிகனாக கூட இங்கே நிறைய பேர் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. ஆனால் நடிக்க தெரியாமல் அரசியல்வாதியாக யாருனாலையுமே இருக்க முடியாது. அதுக்கு காரணம் மிகப்பெரிய உதாரணம் விஜயகாந்த் சார் தான். ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியலை, அவர் இயல்பாகவே இருந்தனால தான் அவரால் அரசியல்வாதியாக அங்கே நிற்கவே முடியலை. ஏன்னா நடிக்க தெரியணும், கொஞ்சமாவது அரசியல்வாதினா நடிக்கணும். ஆனால் விஜயகாந்த் சாருக்கு அங்கே நடிக்கவே தெரியலை. சினிமாவில் மட்டும்தான் எனக்கு நடிக்க தெரியும், எனக்கு இயல்பாக நடிக்க தெரியாதுன்னு வாழ்ந்தவர் தான் பேர். அதான் ஓப்பனாக சொன்னால் நடிக்க தெரியாதவன் நடிகனாக கூட இருந்தரலாம், ஆனால் நடிக்க தெரியாதவன் அரசியல்வாதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜயகாந்த் சார் தான் மிகப்பெரிய உதாரணம். எனக்கு அவர் அந்த கடைசியில் இப்போ கூட அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி மீட்டிங்கில் அவர் கூட வந்து மேடையில் வச்சு உட்கார வைக்கிறப்ப இன்னும் முறையாக கோவம் அவ்வளோ வருது. உங்களுக்கு என்னடா ஓட்டு தானடா வேணும், நான் ஓட்டு போட்டுறேன், நான் ஓட்டு போடுறேன், வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சண்டை போட்டாது உங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த தலைவனை கொண்டு அப்படி உட்கார வைக்காதீங்கடா, என்னால் பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது, ஓட்டு அரசியலுக்காக எனக்கு மேலே உட்காதீங்க, நான் உங்களை தப்பாக நான் கட்சிக்காரங்களை தப்பாக சொல்கிறேன்னா என்னென்னா சொல்கிறேன்னு எனக்கு எப்படி பேசுகிறது கூட எனக்கு புரியலை. நான் கட்சிக்காரங்களை தப்பாக சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் என் தலைவன் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு வலிச்சிச்சு. என்னடா கைத்தாங்களாக தூக்கிட்டு வர்றீங்க, முடியலடா. எனக்கு தெரிஞ்சு இப்போ எத்தனையோ ஹீரோக்கள் வந்து தீவிரவாதிகளை பிடிக்கிறாங்க. அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறப்போ அது உணர்வுபூர்வமாக ஒரு ஆடியன்ஸுக்குள்ளே போய் சேருதா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் விஜயகாந்த் சார் பிடிக்கிற தீவிரவாதிகள் தான் எங்களுக்கு தீவிரவாதிகளாகவே தெரிவாங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் பிடிச்சா தான் அவன் தீவிரவாதி. அந்த அளவுக்கு அவரோட படத்தில் அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும், அந்த படத்துக்குள்ள ஒரு உணர்வுபூர்வமாகவே கொண்டு போயிருப்பாங்க. அது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள்னால மட்டும்தான் முடியும். அவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய எனக்கு மீடியாக்கள்லாம் மட்டும் எனக்கு ரொம்ப கோபமாக வரும். ஏன்னா அவர் வந்து ஒரு விளையாட்டு பொருள் கேளிக்கை பொருளாக வச்சு
விஜயகாந்த் சாரையும் மீடியாக்கள் ஒரு காலங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளவுக்கு அதிகமாக கோரும். எத்தனையோ எச்ச அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க பின்னாடிகள் மீடியாக்கள் இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கே தவிர்த்து நல்ல மனுஷனை வந்து காமெடியை நான் மாற்றி விட்டுச்சு இந்த மீடியாக்கள். அதனால் எனக்கு மீடியாக்கள் மேலே எப்போவுமே எனக்கு தனிப்பட்ட கோபமும் இருந்துச்சு. இது வந்து நான் ஒரு விஜயகாந்தோட தீவிர ரசிகனாகவே சொல்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன வயசில் சைல்டுஹுட்லேருந்தே கடைசி இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டால் அது விஜயகாந்தன் சார் தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா நான் வேறு எந்த ரசிகர்களுக்காகவும் எந்த ஹீரோவுக்காகவும் நான் சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. விஜயகாந்த் சாரை போட்டால் நான் சண்டை போட மாட்டேன், உணர்வு பூர்வமாக கோவப்பட்டுருவேன். இன்னும் எனக்கு விசாரிட்டு என்னை கண்ட்ரோல் மீறி சண்டை போட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் ஒரே ஆளை பற்றி பாசிட்டிவாக மட்டுமே சொன்னிச்சு அப்படின்னா அது விஜயகாந்த் சாராக தான் இருக்கும். எதையுமே அரசியலாக்க தெரியாத மனுஷனாக வந்தவர் தான் விஜயகாந்த் சார். இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாருக்குமே விஜயகாந்த் சார் ஒரு காலத்தில் ரோல் மாடலாக இருந்திருப்பார் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஏன்னா வந்து கலர் தான், ஒரு சினிமா அப்படிங்கிறது கலரை பேஸ் பண்ணி இருந்ததில் வந்து கருப்பாக இருந்து கருப்பு வைரமாக வந்தவர் தான் விஜயகாந்த். கலருக்கும் அழகுக்கும் சம்மந்தமே கிடையாதுடா, பார்த்தா ஈர்க்கணும், அதுதான் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தவரே விஜயகாந்த் சார் தான். எனக்கு விஜயகாந்த் சார் பார்த்தா ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு கருப்பு கலரில் இந்த இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோ போடுறேன். அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப உட்காந்துருப்பார், ஒன்றுமே கிடையாது, காலை வச்சுட்டு அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு உட்காந்துருப்பார், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அழகெல்லாம் இப்போ 1008 மேக்கப் போட்டால் வருமா அப்படின்னா எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த அழகு வந்து உணர்வு பூர்வம் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலை கொடுக்கும். நல்ல மனுஷன் விஜயகாந்த் சாரை பற்றி பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே தான் போகணும். ஏன்னா அவர் 71 ஆண்டுகள் வாழ்ந்ததில் 50 ஆண்டுகளோட வாழ்க்கையே வேற அளவு இதில் இருக்கும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு 21 ஆண்டுகள் அவர் விஜயகாந்தாவே ஊரில் வாழ்ந்து சினிமாவுக்கு வந்தது, அந்த 21 ஆண்டுகள் போனாலும் அதுக்கப்புறம் அவர் சினிமாக்குள்ளே வந்து அவர் சாதித்து அவர் மக்கள் மனசில் இடம்பெற்றதுக்கு அவர் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா நமக்கு 24 மணி நேரம் பத்தாது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இன்றைக்கி அவர் உடல் வந்து மியாட்டுலேருந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் அது இங்கே வச்சு பண்ணுறாங்களா இல்லை அவரோட மண்ணான மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா அது எந்த தகவலுமே கிடைக்கல. பட் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரோட உடல் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, மியாட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. விஜயகாந்த் சாரை வச்சு நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லது செஞ்சால் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை அப்படிங்கிறத உலகுக்கு காட்டுறதுக்காக வந்தவர் தான் விஜயகாந்த் சார் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவர் செஞ்ச நல்லதுக்கு அவர் ஏன்னா 71 வயசில் இறக்குற வயசு தான் கண்டிப்பாக, ஆனால் அவர் இந்த உடல்நிலை இப்படி இருந்து அவர் இறந்துருக்க கூடாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் செஞ்ச நல்லதுக்கு அவர் எப்படியோ இருந்திருக்கணும், ஆனால் நல்லது செஞ்சால் நல்லா இருக்கணுங்கிறது மூட நம்பிக்கை அப்படிங்கிற நிரூபிக்கிறக்காக வாழ்ந்தார் கூட அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தோணுது.